மிகவும் சிறப்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருமணத்திற்கு பட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் முன்னிலை வைக்கிறார். கௌரவ தலைவர் ஜே கே மணி அவர்களுடைய குடும்ப திருமணம், அதனாலே மணமக்கள் முதலாவதாக ஜே கே மணியினுடைய குடும்பம் உறவினர்கள் சுற்றம் ஒரு பெரிய குடும்பம் என்று நினைக்கின்றேன். இங்கே வந்த பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது. அந்த வகையிலே முதலாவதாக மணமக்கள் ஜே கே மணி கௌரவ தலைவர்களுடைய வாழ்த்துக்களை காலில் விழுந்து பெறுகிறார்கள். போங்க. நம்முடைய சமுதாயத்திலே தாய் மாமன்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையிலே பெண்ணினுடைய தாய் மாமன் சரவணன். எங்க சரவணன் எங்கப்பா? ஒரு மாலைய பெண்ணுக்கு போடும், எல்லாம் கை தட்டுங்களேன். சரி, தாய் மாமனுடைய வேலை முடிஞ்சிடுது, நீங்க போங்க. பிள்ளையினுடைய மாப்பிள்ளையினுடைய தாய் மாமன் சுப்பிரமணிய வாங்க, ஒரு மாலை அவர்கிட்ட கொடுங்க, மாப்பிள்ளைக்கு போடுங்க, படம் பிடிச்சுங்க. நீங்கள் போகலாம். அடுத்தது மணமக்கள் பெற்றோர்களுடைய காலில் விழுந்து வாழ்த்துக்களை பெறுகிறார்கள். முதலாவதாக சுதா குமாரியா, சுதா குமாரியினுடைய மணமகளுடைய தாய் திருமதி செல்வி, தந்தை திருவாளர் ஜே கே முத்து இவர்களுடைய காலில் விழுந்து வாழ்த்துக்களை பெறுகிறார்கள். அடுத்து மணமகன் என்பரசனுடைய தாய் திருமதி சாந்தி, தந்தை திருவாளர் நாகராஜ் இவர்களுடைய வாழ்த்துக்களை காலில் விழுந்து பெறுகிறார்கள். பெற்றோர்களுடைய தாய் மாமனுடைய வாழ்த்துக்களை பெற்ற பிறகு இவர்கள் இந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய இந்த குடும்பத்திற்கு வழிகாட்டியான நம்முடைய ஜே கே மணி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்ற பிறகு இப்பொழுது தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெண் தோழி கொடுப்ப, அம்மா படிப்பீங்களா? மணமகனும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள போறார். யார் நல்லா படிக்கிறாங்கன்னு பாருங்க. இது ரெண்டு பேருக்கு போட்டி இல்வாழ்க்கை. மணி பரிசு உண்டா? மணி பரிசு உண்டா? நல்லா படிக்கிறவங்களுக்கு உண்டா? உண்டு. சத்தமா படிமா. மணவிழா தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே,
பசுமை நாயகர் மனவிழா தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, எங்கள் குடும்ப தலைவர் திரு ஜி கே மணி அவர்களே, எனது அன்பு அண்ணன் திரு ஜி கே எம் தமிழ்குமரன் அவர்களே, பெரியோர்களே, அன்னைமார்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் இந்த அவையில் வீற்றிருக்கும் சான்றோர் முன்னிலையில் எனது வாழ்க்கை துணையை உளமாற ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியை படிக்கிறேன். 16/2/2023 இன்று வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் பெண்ணகரம் சாலை தர்மபுரி ஜோதி மகாலில் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோவிந்தப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த திருமதி செல்வி திருவாளர் ஜி கே முத்து அவர் ஆகியோரின் மகளாகிய டாக்டர் எம் சுதாகுமார் என்னும் நான், தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி நகரத்தைச் சேர்ந்த திருமதி சாந்தி திருவாளர் ஜி நாகராஜ் ஆகியோரின் மகனாகிய திருவாளர் செல்வன் டாக்டர் என் எஸ் இன்பரசன் அவர்களை எனது வாழ்க்கை துணைவராக முழுமனதுடன் ஏற்றுக்கொள்வதுடன் அன்பு ஒத்த உரிமை பாராட்டு கூறுகிறேன். இந்த ஒப்பந்தத்தின் பேரில் தங்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். தொழில் தானப்பா, பெண் தொழில் வாங்க, பெண் தோழி கையில் கொடுத்துருங்க, கையில் கொடுத்துட்டு ஒரு பழம் பிடிச்சிங்க. பெண் தோழி பேர் என்னங்க? கொடுத்தாச்சாம்மா, பழம் பிடிச்சாச்சா? இந்த பிள்ளை சுதாகுமாரி நல்லா படிச்சது, நல்லா ஒரு கை தட்டுங்க பாப்பாடலாம். மாப்பிள்ள நல்லா தலையை வணங்கி இருமா, அவசரப்படாது, தலையை வணங்கி இந்த மாலை ஏற்றுக்கணும். ஆ சரியா, நல்லா தலை வணங்கணும். ஆ கை தட்டுங்கெல்லாம் கை தட்டுங்க. இனிமேல் இந்த தலையை குனிஞ்சதும் அப்படியே தான் குனிஞ்சுன்னு வாழ்நாள் பூரா. சரியா சரியா சரின்ட்டாரு. சரி, இப்பொழுது மணமகன் உறுதிமொழி ஏற்றுக்கணும். நீ உட்காருமா? அவர் படிக்கிறார். எல்லோருக்கும் இன்னே காலை வணக்கம். இல்வாழ்க்கை ஒப்பந்த மணமகன் உறுதிமொழி. மனவிழா தலைவர் சமூகநீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை, பசுமை நாயகர் மருத்துவர் அன்பணி ராமதாஸ் ஐயா அவர்களை, தியாகச்செம்மல் கௌரவ தலைவர் திரு ஐயா ஜி கே மணி அவர்களை, பெரியோர்களே, அன்னைமார்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் இந்த அவையில் வீட்டிற்கும் சான்றோர் முன்னிலையில் எனது வாழ்க்கை துணையை உளமாற ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியை படிக்கிறேன். 16/2/2023 இன்று வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் பெண்ணகரம் சாலை தர்ம ஜோதி மகாலில் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி நகரத்தைச் சேர்ந்த திருமதி சாந்தி திருவாளர் ஜி நாகராஜ் ஆகியோரின் மகனாகிய திருவாளர் செல்வன் டாக்டர் என் எஸ் இன்பரசன் என்னும் நான், சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கோவிந்தப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த திருமுக செல்வி திருவாளர் ஜி கே முத்து ஆகியோரின் மகளாகிய டாக்டர் எம் சுதாகுமாரி அவர்களை எனது வாழ்க்கை துணையாக முழு மனதுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். அன்புடனும் ஒத்த உரிமை பாராட்டும் தோழர்களுடன் இல்லாத கடமையாற்றி வாழ்நாள் முழுவதும் உற்ற துணைவராக வாழ்வேன் என்று உறுதிமொழியை கூறுகிறேன். இந்த ஒப்பந்தத்தின் பேரில் தங்களது இந்த மலர்மாலையும் மங்கள நாணயம் அணிவிக்கிறேன். இப்படிக்கு மணமகன். ஆ மாப்பிள்ளையர் நல்லா படித்தார், ஒரு கைத்தட்டு போடுங்களேன். எங்கள் தோழர், எங்கள் தோழரை வாங்க, மாலையை எடுங்க, அவரிடம் கொடுங்க. ஆமாம், படம் பிடிப்பா, நல்லா பிடிப்பா. ஆ தோழர் போகலாம். அம்மா இப்படி முன்ன மாதிரி நில்லுங்க, நீ முன்ன பாப்பா, நான் சொல்லும்போது போடணும், தலையை வணங்கக்கூடாது, புரியுதா? நீ மேலிருந்தால் நன்னடை, நேர்கொண்ட பார்வை, சரியா? ஆமாம், அவர் தான் வணங்கிட்டார், நீ வணங்கக்கூடாது. இப்போ எல்லாம் கை தட்டுங்க.
அதாவது எங்க தமிழ் குமரன் எங்க ஆமா தமிழ் குமரன் காலிலே அண்ணனுடைய காலிலே தங்கை தங்கையும் ரெண்டு பேரும் ஒழுங்க எங்கம்மா ரெண்டு பேரும் தமிழ் குமரன் எங்கப்பா உன் மனைவி சத்யா காலில் விழுங்க அடுத்தது மங்கள நாள் அணிவிக்கின்ற நிகழ்ச்சி இந்த மங்கள நாளை நானும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியோ அல்லது கௌரவ தலைவர் இந்த மங்கள நாளை எடுத்துக் கொடுப்பவர்கள் 300 நாள் சுமந்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய்கள் அவருடைய தகப்பன்மார் நாலு பேரும் வாங்க அவர்களுக்கும் சென்னை அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மணமக்களை வாழ்த்தக்கூடியவர்கள் நீங்க எல்லாரும் வாழ்த்தணும் ஆசை ஐயாவுக்கும் சென்னையாவுக்கும் வேற வேலை இருக்கிறதுனால சுருக்கமா குடும்ப திருமணம் நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்களை குடும்ப தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பாட்டாளி வீட்டு திருமணத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நடத்தி கொடுத்து மணமக்களை வாழ்த்தி இருக்கிற இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு மக்களின் மேம்பாட்டுக்கு அரிய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிற அரசு அதிகாரிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஐஏஎஸ்